So we have the chicken potter on there. Uppu Kari Kolambu, Nool Kol Fry, combination chamaya irukudhunga. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து நம்ம கிராமத்து டிஷ்ஷு தான், அதுவும் சிக்கனில் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, சிக்கன் கிரேவி. அது வந்து என்னதுன்னா உப்பு கறி குழம்பு, ஓகேவா? ஸோ உப்பு கறி குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் கிராமத்து சைடில், ஓகேவா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது கூட காம்பினேஷனாக நம்ம வந்து நூல்கோல் ஃப்ரை எடுத்துருக்குறோம். நூல்கோல் ஃப்ரை வந்து நம்ம தவாவில் பண்ண போகிறோம். ஸோ எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டு தான், ஏன்னா இந்த ரெண்டையும் நாங்கள் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கல. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எப்படி வருது அப்படிங்கிறது. கண்டிப்பாக நல்லா டெலிஷியஸாக தான் வரும். நம்ம கறி அடுப்பில் தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கறி அடுப்பில் செய்ய போகிறோம் வழக்கம் போல். உப்பு கறி குழம்புக்கு மசாலா இப்போ அரைச்சிக்கிடுவோம். இந்த பாருங்கள், மிளகு, ஜீரகம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு தேவையானதை நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதுமாதிரி காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது வந்து நீட்ட மிளகா வந்து ஒரு நாலு பீஸ் போட்டிருக்குறேன். ஸோ ரோஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பவுட்ராவோ அல்லது தண்ணி ஊற்றியோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நல்லா வாசனை வருது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிடுங்க, நல்லா வாசனை வருது, ஓகேவா? இதை வந்து பவுட்ராவோ அல்லது பேஸ்ட்டாவோ அரைச்சிக்கிடுங்க. நம்ம வந்து குழம்பு தான் பண்ண போகிறோம், அதனால் பேஸ்ட்டாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சிக்கலாம். அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க. ஸோ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னதுலாம் அப்படின்னா கல்லுப்பு போட்டிருக்கிறேன், ஓகேவா? கல்லுப்பு, மஞ்சள், கொஞ்சோளம் தயிர் ஊற்றி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். கறி அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. ஸோ நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கேன், சரியா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. தணல் நல்லா இருக்குது. நம்ம வந்து தாளிப்புக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம்னுட்டு பாருங்கள். கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறோம். ஸ்டார் அனசீஸ் எடுத்துருக்கேன், பட்டை எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு பீஸு, குண்டு மிளகா இருக்குல்ல ஒரு ஆறு பீஸ் எடுத்துருக்கேன், சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், வெந்தயம் எடுத்துருக்கிறேன், கடல் பாசியும் எடுத்துருக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்ட உடனே நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்ததை போட்டிருக்குறோம். மூணு பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கோம் ஸ்பைசிக்கு, ஓகேவா? ஸோ பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு, பத்து நம்பர் பூண்டு வந்து நம்ம வந்து பீல் பண்ணி டைரெக்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை போட்டிருக்குறோம், ஓகேவா? இஞ்சி பூண்டு 30 கிராம் போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கிடுங்க, சரியா? கல் உப்பு போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சரியா? இதில் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ மற்றதெல்லாம் அரைச்சது இதை தான் நம்ம போட போகிறோம். அடுத்தது வந்து 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸை எடுத்து வெட்டிக்கிடுங்க. வெட்டிட்டு நான் அதை வந்து போடுறோம். ஸோ கறி குழம்புக்கு முருங்கைக்காய் சூப்பராக இருக்குங்க உண்மையில். ஸோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டிக்கிடுங்க, சரியா? நான் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்தேன், ஆனால் நீங்கள் சின்னதுன்னா 2 எடுத்து வெட்டிக்கிடலாம், ஓகேவா? ஸோ ஊர்லெலாம் என்னென்னா முந்தி வந்து அந்த காலத்தில் 8-9 பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போது கறி குழம்பு பண்ணும்போது கண்டிப்பாக பொட்டேட்டோ போடுவாங்க. முழு பொட்டேட்டோவை பீல் பண்ணாமல் போடுவாங்க. நம்ம வந்து பீல் பண்ணி போட்டிருக்கோம், பட்டு முழு பொட்டேட்டோவை பீல் பண்ணாமல் போட்டு வந்து செய்வாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 2 பீஸ் தான் கிடைக்கும், ஆனால் பொட்டேட்டோ நிறையா இருக்கும். ஸோ என்னமோ வந்து சிக்கன் போட்டுற வேண்டியது தான், ஓகேவா? போட்டுட்டு என்னமோ பிரட்டிட வேண்டியதுதான். ஸோ அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே போட்டுறோம். போட்டுட்டு சிக்கனில் நல்லா தண்ணி விடும், அதனால் முதல்ல வந்து ரொம்ப தண்ணி விட ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கிடுவோம், சரியா? பிரட்டிட்டேன், பொட்டேட்டோ எல்லாமே உள்ளே கிடக்குது. ஸோ அதுவும் வேகணும் இல்லை. ஸோ அந்த தண்ணியில் வந்து நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு உப்பு கறி குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் எனக்கும் இது ஒரு புது அனுபவம் தான். ஆனால் சூப்பராக நல்லா ஃப்ளேவர் வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா வாசனை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ டேஸ்ட் இன்னும் பார்க்கல, கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அரைச்சி மசாலாலாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து நல்ல சூப்பராக அருமையாக தான் வரும், ஓகேவா? அதில் என்ன டவுட்டும் கிடையாது. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதிக்குது.
நல்ல ஒரு வாசனையும் வருது உண்மையில் செமையாக. சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும் ஓகேவா, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஆஃப் குக்கில் இருக்குது சிக்கனு, நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா குழம்பாக தான் நம்ம பண்ண போகிறோம், ட்ரையாக பண்ண போகிறதில்ல. தண்ணி ஊற்றிக்கிடுறேன் தேவையான அளவு, சரியா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன் ஓகேவா. ஸோ இந்த சமயத்தில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லலான்னு கேட்டு இருக்கிறேன். டிப்ஸுன்னா வேற ஒன்றும் கிடையாது, எல்லார் வீட்லேயும் குழம்பு பண்ணுவோம், ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உண்மையில் உப்பு இருந்துச்சுன்னா அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யறது, குப்பையில் தான் போடணுமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், குப்பையில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. குழம்புல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு இது தான். ஒன்று அதில் மெயின் வந்து நம்ம சவுத் இந்தியனில் யூஸ் பண்ணுற ஒரு இது தான், இதில் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு. வேற ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோ போட்டிங்கன்னுவீங்களா, அதாவது க்யூப்ஸ் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணது கிடையாது, டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கொதி கூட்டிங்கன்னா அது கூட நல்லா உறிஞ்சிரும் ஓகேவா, சால்ட்டை வந்து நல்லா எடுத்துரும். ஸோ அப்போ சால்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ ட்ரை பண்ணுங்கள், க்யூப்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை எடுத்துரும். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா லெமன் ஜூஸு அல்லது வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் வினிகர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப பேலன்ஸ் ஆகாது, கொஞ்சமாக புளிப்பு தன்மையும் இது உப்பு தன்மையும் கொஞ்சம் எடுத்துரும். அது போக இன்னொன்று என்னதுன்னா நம்ம ஆட்டா மாவு, ஆட்டா மாவு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்னதாக உருட்டி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு வைங்களா, கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அதுவும் நல்லா உறிஞ்சிரும். ஆனால் இதில் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன, பொட்டேட்டோ தான், அதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும், தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் கொதிக்கிற வர நம்ம மூடி போடுவோம். ஸோ நம்ம வந்து கொதிச்சிருச்சுன்னா நம்ம வந்து சீசனிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அரைமுறை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நான் தான் சொல்லுவேன் கறி குழம்புக்கெல்லாம் பண்ணும்போது நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வைங்க, அப்போ தான் வந்து குழம்புல திரிஞ்சு போகாமல் நல்லா ஒரு திக்காகவும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். உப்பு கறி குழம்புக்கு நூல்கோல் வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், திடீர்னு தான் ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால் நூல்கோல் வறுவல் பண்ண போகிறோம் ஓகேவா. கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா ஆயில் எல்லாம் மேலே வந்துருக்குது. வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஓகேவா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் அரைமுறை. ஸோ அதை நான் போட்டுறேன், நம்ம வந்து ஒரு கொதி கொதிச்ச உடனே இறக்கிற வேண்டியதான். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு பார்க்க போகிறோம், நல்லா வாசனை வருது, செமையாக வந்துருக்குங்க உண்மையில், நல்லா கொதிச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு குழம்பு. பொட்டோட்டோ மட்டும் பார்க்குறேன் எப்படி வந்துருக்கு, சூப்பராக வந்துருச்சுங்க, அவ்வளோதான். நம்ம மேலே வந்து கடைசியில் கொத்தமல்லி போட்டு நம்ம இது நீர வேண்டியதான், இறக்கிற வேண்டியதான், கையை வச்சு பிச்சு போட்டோம், கொத்தமல்லி போட்ட உடனே இறக்கிறோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் வந்து நூட்கோலையும் நம்ம பண்ணி எடுத்துருவோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கிடுங்க, ஸ்லைஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிடுங்க, கொஞ்சம் தின் ஸ்லைஸாகவே பண்ணிக்கிடுங்க இந்த மாதிரி ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து கல்லுப்பு எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூனு, அதே மாதிரி மல்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சள் சில்லி பவுட்ரு, மஞ்சள் வந்து கால் டீஸ்பூனு, சில்லி பவுடரும் கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன், ஸ்பைசிக்கு வந்து நம்ம பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன் ஓகேவா, ஆயிலு இது வந்து மைதா ஃப்ளார் லைட்டாக கோட்டிங் காண்டி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸு ஓகேவா. இப்போ மேரினேஷன் எப்படி பண்ணோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து முதல்ல லெமனை எடுத்துடுறேன், ஸோ லெமன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டுக்கிடுறேன், உப்பையும் போட்டுக்கிடுறேன் போட்டு, அதே மாதிரி இந்த மசாலா இருக்குல்ல அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கிடுங்க உள்ளே போட்டுட்டு, பச்சை மிளகா ஸ்பைசி எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கிடுங்க, ஆயில் ஊற்றிக்கிடுங்க சரியா, ஆயில் ஊற்றிட்டு ஸோ போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி இதுன்னு இருக்குது. ஸோ இது கூட வந்து மைதா மாவு நம்ம கோட்டிங் காண்டி மைதா மாவு போட்டுக்கிட்டுறோம் ஒரு கை ஓகேவா, தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கிடுங்க, எதுக்குன்னா ஒட்டாமல் வரும் நல்லா, அது இன்னொன்று பேட்டரும் நல்லா பிடிக்கும் ஓகேவா. இனிமே வந்து இதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இருங்கப்போ. ஸோ பேட்டரி எல்லா இதுலேயும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கணும் ஓகேவா, மசாலா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அப்போ தான் எல்லா இதுலேயும் ஒட்டும். ஸோ இது கூட நம்ம வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன், நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்குனால சரியா. ஸோ நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது ஓகேவா, பாருங்கள் எல்லாமே நல்லா பேட்டரி எல்லாம் நல்லா இதாக இருக்குது. இப்போ பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான், கல் சூடாயிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கிடுங்க, இல்லை வந்து போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான்.
ஸோ இதில் வந்து விட்டமின் ஏயும் சியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஏ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, சி வந்து எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது சி வந்து, ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் ஃப்ரை இல்லாமல் நீங்கள் லைட்டாக போட்டு தவால எடுத்துக்கலாம். ஓ சரியா, அடுத்த சைடு குக்காக விட்டு நல்லா கரெக்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துருவோம். ஸோ ஆயில் அதில் மேரினேஷனில் ஊற்றுனதுனால நமக்கு வந்து நல்லா ஒட்டாமல் வருது, அல்லது வந்து ரொம்ப ஒட்டும், ஓகேவா? அடுத்தது போட்டு எடுத்துருவோம் எல்லாத்தையும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் எடுத்துட்டு நம்ம பிளேட்டிங் அப்படின்ட்டு இருப்போம். உப்பு கறி குழம்பும் நூல்கோல் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரைஸோட, சரியா? ஸோ குழம்பு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்துருக்குது, முருங்கைக்காவுடைய வாசனை சூப்பராக இருக்குது, இறங்கி இருக்கு. அதே மாதிரி சிக்கனோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டுமே அருமையாக வந்துருக்குது பாருங்க. உண்மையில் முருங்கைக்காய் போட்டது நல்ல ஒரு டேஸ்ட்டு தான். நூக்குள்ள வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது, நூக்குள் லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம மசாலா எல்லாம் போட்டிருந்தோம்ல, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக அருமையாக வந்திருக்கு உண்மையில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்குது, சிக்கனில் நல்ல மசாலா ஏறி இருக்கு. ஸோ உப்பு, நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் அதில் நல்லா ஏறி இருக்குது சிக்கனில். இன்னொன்று கறி அடுப்பில் பண்ணியிருக்கோம்ல, செம்மையாக டேஸ்ட் வந்திருக்கு, சான்ஸே கிடையாது, அருமையாக வந்திருக்குது, ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வயிறு பசி, நம்ம அதில் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசுகிறேன். ரெண்டுமே காம்போ வந்து சூப்பராக இருக்கும் உண்மையில். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நல்ல ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது, ஓகேவா? ஸோ சிக்கனில் பொட்டேட்டோ ட்ரம்ஸ்டிக் போட்டிருக்கோம்ல, முருங்கைக்காய் போட்டதுனால இது வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையில். உப்பு கறி குழம்பும் நூல்கோல் ஃப்ரையும் காம்பினேஷன் செம்மையாக இருக்குதுங்க, புரியுதா? கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.